அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு குட்டி கதை உங்கள் மனத்தை யாரும் காயப்படுத்த முடியாது ஒரு நாள் புத்தர் தன் சீடர்களோடு நடந்து போய்ட்டுருக்காருங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் ஒருத்தன் வந்து புத்தரை தடுத்து நிறுத்துறான் அவன் நிறுத்தினவன் ரொம்ப கோபமாக நீ யார் ஏன் போதனைகள் செய்கிறாய் என திட்டிக்கிட்டே இருக்கிறான் அவரை புத்தர் அமைதியாக இருக்கிறாரு இதை கண்ட சீடர்கள் பயங்கர கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு பயங்கர கோபம் கொண்டனர் சீடர்கள் ஒரு சீடன் புத்தரை பார்த்து கேட்குறான் நீங்கள் ஏன் அவனுக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு சீடன் வந்து கேட்குறான் வழிப்போக்கன் திட்டியதை நிறுத்திய பின்னாடி புத்தர் சீடர்களிடம் அப்படியே பேசத் தொடங்குறாரு ஒருவன் உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்குறாரு உடனே சீடன் வந்து சொல்கிறான் பரிசு பொருளை யாரை எடுத்துகிட்டு வந்தானோ கொண்டு வந்தானோ அவனுக்கு தான் சொந்தம் குருவே அப்படின்னு சொல்கிறான் புத்தர் மேலும் இவன் என் மனத்தை காயப்படுத்தும் சொற்களை கொண்டு வந்தான் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி புத்தர் கேட்குறாரு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சீடர்கள் வந்து பதில் சொல்கிறாங்க புத்தர் உடனே விட்டு விடுங்கள் நம் பயணத்தை தொடர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்களோடு அப்படி நடந்து இருக்காரு வழிப்போக்கன் தவறை உணர்ந்து உடனே புத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் தெரியாமல் செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்ன விஷயம் தெரியுமா எந்த சூழலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை அது உங்களுக்கு சொந்தமில்லை இதுதான் புத்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் நன்றி वनकम सब्सक्राइब विंग्स टू विन चैनल